Good afternoon, students. So now let us look on to the next important topic in fracture, which is the theoretical cohesive strength in metals. So as I told already, this is only the theoretical strength பத்தி மட்டும் நாம இங்க பேச போறோம். So though theoretically இவ்வளவு strength இருக்க முடியும் இந்த metal ல நம்ம சொன்னாலும், in actual practice when you're going to carry it out in a practical way நமக்கு அது வேரி ஆகும். So அதுக்கு தான் வந்து Griffith's theory இருக்கும். So now let us look on this first. So this will deal with the cohesive force. இது புக்ல இருந்தே தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஈஸியா புரியணும் இருக்காரு. So இந்த டயட்டரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். So look on with the cohesive force. So cohesive force னு பார்த்தோம்னாக்கா the force that will hold the molecules together அப்படின்னு சொல்லலாம், or holding the solids. So it is the intermolecular force. So ஒரு மாலிகூலுக்கு இன்னொரு மாலிகூல் இருக்கிற ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி சொல்லலாம், தட் இஸ் த கோஹெசிவ் ஃபோர்ஸ். ஸோ டு ஸ்பீக் அபவுட் திஸ் கோஹெசிவ் ஸ்ட்ரென்த், யூ வில் பி டேக்கிங் த கோஹெசிவ் ஃபோர்ஸ் ஓவர் யுவர் ஒய் ஆக்சஸ் அண்ட் த செப்பரேஷன் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் ஆன் யுவர் எக்ஸ் ஆக்சஸ். இந்த ஏ நாட் அப்படின்னு இருக்கிறது என்னன்னாக்கா இட் இஸ் இன் த அன்ஸ்ட்ரெயின்டு கண்டிஷன், அதாவது எவ்வளோ செப்பரேஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ் in an unstrained condition. Unstrained condition na avanukku nama endha force um kudukama adanal endha strain um nadakkum, force irundhalum avanukku edhuvume strain e nadakkala, endha changes um illadappo enna avanukku irukkira idaiveli. Ippo adha force alla kuduthadukaprom then when a strain is going to occur, what is the separation between atoms? So adu that is given by lambda by 2. அண்ட் இந்த சிக்மா மேக்ஸ் நீங்க இண்டிகேட் பண்ணிருக்கிறதான் த மேக்சிமம் தியரிட்டிக்கல் கோஹெசிவ் ஸ்ட்ரென்த், சிக்மா மேக்ஸ். ஸோ இந்த டயக்ராம் இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ஐ எக்ஸ்பிளைன் த தியரிட்டிக்கல் பார்ட் ஸோ தட் இட் வில் பி மோர் கிளியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டயக்ராம் ஒன்ஸ் அகெயின். ஸோ மெட்டல்ஸ் ஆர் ஆஃப் கிரேட் டெக்னாலஜிக்கல் வேல்யூ ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் தியர் ஹை ஸ்ட்ரென்த் கம்பைன்ட் வித் சம் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி. ஸோ அதிகமான ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, சம் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிசிட்டினா அவன் டீஃபார்ம் ஆகக்கூடிய தன்மை, அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தது. இன் அ மோஸ்ட் பேசிக் டேர்ம்ஸ் த ஸ்ட்ரென்த் இஸ் டியூ டு த கோஹெசிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ். ஸோ ஒருத்தன் இன்னொருத்தருக்கு நடுவில் இருக்கிற அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், த இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன். இன் ஜென்ரல் ஹை கோஹெசிவ் ஃபோர்ஸஸ் ஆர் ரிலேட்டட் டு, ஸோ கோஹெசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் அவனுக்கு என்னெல்லாம் இருக்கும், லார்ஜ் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ், ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். So this figure shows the variation of the cohesive force between the two atoms. So evlo cohesive force irukku rendu atom ku naduvula as a function of separation between these atoms. So rendu atoms ku evlo idaiveli irundha enna force irukum apdengaradhukku. This curve is the resultant of attractive and repulsive forces between the atoms. So the attractive force ay nam mean pannom separation, so the repulsive force adhaiyum mean pannudhu. The interatomic spacing, the interatomic spacing of the atoms in the unstrained condition is indicated by this A naught. So எதுவுமே strain எந்த change இல்லாதப்போ ஒரு atom க்கு inter atom க்கு இருக்கிறது தான் A naught. If the crystal is subjected to a tensile load. So இப்போ நம்ம load கொடுக்குறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும், அன்ஸ்ட்ரெயின்ல நம்ம லோடே ஆக்ட் ஆகாத மாதிரி நம்ம அசியூம் பண்றோம், ஆர் லோடே ஆக்ட் ஆகல. பட் சில கேசஸ்ல கொஞ்சமான லோட் ஆக்ட் ஆனா கூட கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே சேஞ்ச் இல்லாம அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் ஹியர் வி ஆர் கன்சிடரிங் தட் அந்த ஏ நாட் கண்டிஷன்ல எதுவுமே லோட் ஆக்ட் ஆகல, அதுக்கப்புறம் நம்ம டென்சைல் லோட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த செப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ தி கிறிஸ்டல் இஸ் சப்ஜெக்டட் டு டென்சைல் லோட், தி செப்பரேஷன் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் வில் பி இன்க்ரீஸ், தி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டிக்ரீசஸ் மோர் rapidly with increased separation than the attractive force. So இது கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா தான் புரியும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நமக்கு கம்மியாக போகுது எப்போ ரெண்டு ஆட்டம்ஸ் செப்பரேட் ஆகிறப்போ. அவன் இன்னும் கொஞ்சம் அவனை விலகி போக 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 என்ன ஆகுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் வேகமாக குறையுது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னாலும் சரி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னாலும் சரி அது எப்போ நடக்கும்,
யாராவது ரெண்டு பேர் பக்கத்துல இருந்தா தான் அவன் அட்ராக்ட் ஆகிறானா ரிப்பல் ஆகிறானான்னு நம்ம சொல்லுவோம். இங்க அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, செப்பரேஷன் ரெண்டு ஆட்டம் இருந்து செப்பரேட் ஆக ஆக நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வேகமா குறைய போகுது கம்பேர்ட் டு த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கூட மெதுவாக தான் கம்மியாகும் ரெண்டு பேர் விளக்குறப்போ, ஆனால் அவனுக்குரிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டிக்ரீசஸ் மோர் ரேபிட்லி. ஸோ தட் அ நெட் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ் பேலன்சஸ் த டென்சைல் லோட். ஸோ அட்ராக்டிவும் இருக்கு ரெப்பல்சிவும் இருக்கு, அது ரெண்டும் நடந்து நமக்கு ஒரு பேலன்சிங் நடக்க போகுது வித் த ஓவரால் டென்சைல் லோட். ஆஸ் த டென்சைல் லோடு இன்க்ரீஸ்ட் ஸ்டில் ஃபர்தர். ஸோ இப்போ என்ன, இனிஷியலா லோடே இல்லாதப்போ அன்ஸ்ட்ரெயின்டு ஏ நாட் லோடு கொடுக்க கொடுக்க நமக்கு செப்பரேட் ஆகும், அந்த செப்பரேஷன்லயும் வந்து அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுங்கிறது என்ன ஆகுது சீக்கிரமா குறையறோம் இன்னும் டென்சைல் லோடு அதிகப்படுத்துறப்போ. ஸோ செப்பரேஷன் அதிகமாகுது. ஸோ ரிப்பல்சிவ் இஸ் மோர் டிக்ரீசிங் ராபிட்லி கம்பேர்ட் டு த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதுலேயும் இன்னும் நான் லோடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா என்னாகும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்க போகுது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல என்னாகும், அவங்க குறைஞ்சிட்டே இருந்திருந்து கடைசியா தே வில் ரீச் அ பாயிண்ட் வேர் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிகம்ஸ் ஜீரோ. ஸோ அதுதான் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆஸ் த லோட் இஸ் இன்க்ரீஸ்ட் ஸ்டில் ஃபர்தர் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கண்டினியூஸ் டு டிக்ரீஸ். அ பாயிண்ட் இஸ் ரீச்ட் வேர் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் நெக்லிஜிபிள் அண்ட் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் டிக்ரீசிங் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் செப்பரேஷன் ஆஃப் த ஆட்டம்ஸ். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, ஆட்டம்ஸ் பிரியறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எல்லாமே கம்மியாகுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வேகமாக கம்மியாகுது அட்ராக்டிவ் ஃபோர்ஸை விட. ஸோ இப்படி நம்ம இன்னும் லோடு அதிகப்படுத்த அதிகப்படுத்த செப்பரேஷனும் அதிகமாகி ஃபோர்ஸும் கம்மியாயிட்டே இருக்குது, அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் கம்மியாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் கம்மியாகுது. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நெக்லிஜிபிள் கிட்ட ஜீரோங்கிற கண்டிஷனுக்கு வரும் அண்ட் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் டிக்ரீசிங். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஜீரோங்கிற நிலைமைக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் கம்மியாயிட்டே வருது, இதெல்லாம் யாருனால ஆட்டம்ஸ் புரிய செப்பரேஷன் அதிகமாயிட்டே இருக்கிறதால. ஸோ திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு த மேக்சிமம் இந்த கர்வ். இந்த இடத்த தான் எந்த ஒரு இடத்துல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஜீரோ நெக்லிஜிபிள்ங்கிற கணக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இன்னும் கம்மியாயிட்டே இருக்குது யாருனால ஆட்டம்ஸ் பிரியறதுனால, இந்த ஒரு பாயிண்ட் திஸ் இஸ் த பாயிண்ட் விச் கரஸ்பாண்ட்ஸ் டு த மேக்சிமம் இன் த கர்வ். So this point where the repulsive is negligible and the attraction force becomes goes on decreasing, that point we call as the theoretical cohesive strength of the material. So this corresponds to the maximum in the curve, this part. So unstrained condition, this is the maximum part, and let the separation between the atoms be இந்த இடத்துல, அதாவது இந்த தியரட்டிக்கல் கொஹெசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கிற இடத்துல லாம்டா பை டூ, ஓவரால் த செப்பரேஷன் இஸ் டினோட்டட் பை எக்ஸ் அண்ட் த கொஹெசிவ் ஃபோர்ஸ் இஸ் இண்டிகேட்டட் பை சிக்மா. நவ் இது எல்லாமே கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியும், ரொம்ப ஈஸி தான். இது என்னோட ஓன் புக்கை நான் இப்படி எடுத்ததெல்லாம் உங்களுக்கு இப்படி இருக்கு. ஸோ என்னோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா அந்த ஈக்குவேஷன்ஸ் தேவையோ ஈஸியாக புரியறதுக்கு அந்தந்த சைடில் எழுதியிருப்பேன், மற்றபடி வந்து ஏதோ கதை எழுதியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, கம்மிங் பேக் டு அவர் திஸ் திங், a good approximation to the theoretical cohesive strength can be obtained if it is assumed that the cohesive force curve can be represented by a sine curve. So on the curve idhukku munadi paathom illaya a naught adukapra the sigma max, so adukku vandu we are giving an equation, so it's given by on the sine curve which, so you are going to include the sine formula sigma equal to sigma max into sine 2 pi x by lambda. சிக்மா மேக்ஸ் அந்த இதிலே பார்த்தாலே அதுதான் உங்களுக்கு மேக்சிமம் தியரட்டிக்கல் கொஹெசிவ் ஸ்ட்ரென்த். அண்ட் எக்ஸ் இங்க எக்ஸ்ங்கிறது இன்வால்வ் ஆகுது இல்லையா, திஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ நாட். அந்த ஏ நாட்ங்கிறது உங்களுக்கு தெரியும், அது அன்ஸ்ட்ரெயின்டு கண்டிஷன்ல. அண்ட் எக்ஸ் இன் ஜென்ரல் இங்க கொடுத்துருக்கிறது ஏ மைனஸ் ஏ நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் அட்டாமிக் ஸ்பேசிங் in a lattice with wavelength lambda displacement. So on the original idilirund from that on the movement nadakkrappo what is that displacement in the atomic spacing. So for small displacements romba kammiyana value irundathu appadinaaka what will happen, if a sine 0 is 0
அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இந்த எக்ஸ்ங்கிறது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ ரொம்ப கம்மியா க்ளோசர் டு சம் ஜீரோ இருக்கு அப்படின்னா சைன் எக்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தட் எக்ஸ் இட்செல்ஃப் சோ இட் இஸ் அ வெரி லெஸ் வேல்யூ சோ அப்ப என்ன ஆகும் திஸ் சைன் டூ பை எக்ஸ் பை லாம்டா இஸ் ஜஸ்ட் ஷிஃப்டிங் அஸ் ஒன்லி டூ பை எக்ஸ் பை லாம்டா சோ அந்த சைனே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இட் இஸ் ஆஃப் அ வெரி ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் சோ சிக்மா ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் இன்டு டூ பை எக்ஸ் பை லாம்டா அவ்வளவுதான் சோ தட் சைன் இஸ் பீங் ரிமூவ் ஆல்சோ இப் யூ ரெஸ்ட்ரிக்ட் த கன்சிடரேஷன் டு அ பிரிட்டில் எலாஸ்டிக் சாலிட் சோ யூ ஆர் கன்சிடரிங் இட் அஸ் அ பிரிட்டில் எலாஸ்டிக் சாலிட் சோ அப்போ ஹூக்ஸ் லா படி என்னது யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஆர் இன் டர்ன் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு தட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன் டு அவர் ஸ்ட்ரெயின் சோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மான்னு சொல்லுவோம் ஸ்ட்ரெயின்ங்கிறது ஈன்னு சொல்லுவோம் ஈன்னு சொல்லுவாங்க இல்ல எப்சிலான்னு சொல்லுவாங்க இட் டிபெண்ட்ஸ் வெதர் இட் இஸ் அ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் ஆர் அ ட்ரூ ஸ்ட்ரெயின் சோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் ஆல்சோ சே வெதர் இட் இஸ் அ இ ஆர் எப்சிலான் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் யூ கேன் சே வெதர் இட் இஸ் அ எஸ்ன்னு சொல்லலாம் இல்லைன்னா சிக்மான்னு சொல்லலாம் ஸோ அந்த ட்ரூவா இன்ஜினியரிங் அதெல்லாம் வந்து நம்ம வேற யூனிட்ல பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு டோன்ட் வரி வித் தட் ஸோ சிக்மா ஈக்குவல் டு கேபிட்டல் இ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன் டு ஸ்மால் இ ஸ்ட்ரெயின் ஸோ நமக்கு இந்த ஸ்மால் இ இஸ் கிவன் பை எக்ஸ் பை ஏ நாட் அதாவது இந்த எக்ஸுங்கிறது என்ன இங்க மேல பாத்தீங்கன்னா இட் இஸ் அ displacement, அதாவது change in length minus that original length. So, என்ன changes நடந்திருக்குது? So, this x is change in length by a naught is your original length. அந்த change in length தான் நமக்கு a minus a naught. So, the small e equal to a minus a naught divided by a naught or சும்மாவே நாம x by a naught னு சொல்லணும். Now, you are going to equate this equation 7.2 and 7.3. ஸோ இந்த 7.2, 7.3 ரெண்டுமே என்ன சிக்மா ஸ்ட்ரெஸ் ஒரே ஈக்குவேஷன் தான் ஸோ சிக்மா மேக்ஸ் அது இங்கே சைட்லேயே எழுதியிருக்கேன் பாருங்க சிக்மா மேக்ஸ் டூ பை எக்ஸ் பை லேம்டா ஈக்குவல் டு இஎக்ஸ் பை ஏ நாட் ஸோ ரெண்டு இதுலையும் எலிமினேட் த எக்ஸ் எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன இ பை ஏ நாட் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் இன்டு டூ பை பை லேம்டா இதில் இந்த சிக்மா மேக்ஸை மட்டும் நான் ஒரு சைடு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா லெட் சிக்மா மேக்ஸ் பி ஆன் ஒன் சைட் அதர் சைடு வில் பி ஹேவிங் lambda into e divided by 2 pi a naught so you are getting the first equation for sigma max which is equal to lambda by 2 pi into e by a naught now if we make the reasonable assumption that a naught equal to lambda by 2 and the a naught equal to lambda by 2 ங்கிறது எங்க வருது அந்த lambda by 2 தான் செப்பரேஷன் between the atoms அந்த சைடுல வந்து அந்த சிக்மா மேக்ஸ் ரீச் ஆறப்போம் ஒருவேளை அதே அன்ஸ்ட்ரெயின்ட் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரியே தான் இப்பயும் இருக்குது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுங்கிறது தான் கண்டிஷன் ஸோ இஃப் யூ மேக் அன் அசம்ஷன் தென் இந்த ஏ நாட்டுக்கு நம்ம லேம்டா பை 2 இங்கே போட்டோம்னாக்கா இந்த லேம்டா பை 2 இதுக்கு வர லேம்டா பை 2 கேன்சல் ஆகி யூ வில் பி ஹேவிங் ஒன்லி sigma max equal to e by pi assumption that a naught is approximately equal to lambda by 2 then adha vandu equation 7.4 la substitute pannonaaka inge irukra andha a naught ku lambda by 2 potona yerkaneve irukra lambda by 2 inda lambda by 2 cancel aayita namakku remaining irukiradhu only e by pi therefore the potential exists for high values of cohesive strength so high value of cohesive strength sigma max ங்கிறது என்ன நம்மளோட அந்த theoretical cohesive strength so அந்த மாதிரி condition ல there is some modulus of elasticity existing now speaking about the fracture when the fracture occurs in a brittle solid so fracture நடக்குது brittle solid ல இப்போ இந்த ஒரு டயக்ராம் பார்த்தாலே பிரிட்டிலுக்கு அப்படியே ஆப்பிள் கட் பண்ண எப்படி வருது அது மாதிரி ரெண்டா பிரியுற மாதிரி ஸோ அது மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னாக்கா வாட் இஸ் ஹேப்பனிங் நாம ஃப்ராக்சர் நடக்கிறப்போ ஒரு பீஸா இருந்தாம ரெண்டு பீஸா மாறுறோம் ஸோ என்ன எனர்ஜி அங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹாஸ் பீன் டேக்கன் பிளேஸ் அண்ட் ஆல்சோ சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹாஸ் பீன் டன் டு மேக் தீஸ் டூ நியூ சர்ஃபேசஸ் ஒரே ஒரு
ஒரே ஒரு சிங்கிள் கிறிஸ்டலா இருந்தவன் இல்ல சிங்கிள் பீஸா இருந்தவன் அவனை ரெண்டா நாம கட் பண்றோம். கட் பண்றதுன்னா என்ன, அந்த பிரிட்டில் ஃபிராக்சர்னால வி ஆர் மேக்கிங் ஆர் கிரியேட்டிங் டூ சர்ஃபேஸ். ஸோ அந்த டூ சர்ஃபேஸுக்கு ஒரு புது சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன சர்ஃபேஸ் எனர்ஜி அங்கே இன்வால்வ் ஆகும் இல்லையா. ஸோ ஈச் ஆஃப் தட் சர்ஃபேஸ் வில் ஆல்சோ ஹவ் அ சர்ஃபேஸ் எனர்ஜி மியூ எஸ். அந்த சர்ஃபேஸை நம்ம கிரியேட் பண்ணதுக்கு நாம கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கை பற்றி பேசுறதுக்கு தான் வி ஆர் கோயிங் இன் டு திஸ் பார்ட். ஸோ கம்மிங் பேக் டு த தியரி, வென் த ஃப்ராக்சர் அக்கர்ஸ் இன் த பிரிட்டில் சாலிட், ஆல் த ஒர்க் எக்ஸ்பெண்டட் இன் ப்ரொடியூசிங் த ஃப்ராக்சர் கோஸ் இன் டு த கிரியேஷன் ஆஃப் டூ நியூ சர்ஃபேஸ். ஸோ எல்லா ஒர்க்கும் எதுக்கு தேவைப்பட்டிருக்கு, புது சர்ஃபேஸ் ஃபார்ம் பண்ணதான். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு சர்ஃபேஸ் எனர்ஜி மியூ எஸ் ஜூல்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. Now, the work done per unit area of the surface in creating the fracture is the area under the stress displacement curve. So, அதான் உங்களுக்கு ஈஸியா புரியணும் இருக்கா இப்படி எழுதிருக்கோம் பாருங்க. The work done per area of the surface, the work done per unit area of the surface in creating the fracture. ஸோ அந்த பர் யூனிட் ஏரியாக்கு சம் ஒர்க் நடந்திருக்கு, எதுக்கு ஃப்ராக்சர் கிரியேட் ஆகிறதுக்கு, அண்ட் அது எந்த இடத்துல இருக்கு, இட் இஸ் த ஏரியா அண்ட் அது ஸ்ட்ரெஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ். ஸோ தட் எனர்ஜி யூ நாட் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் சைன் 2πx பை லேம்டா டிஎக்ஸ் அண்ட் யூ கோயிங் டு டூ இட் ஃப்ரம் 0 டு லேம்டா பை 2. ஏன் 0 டு லேம்டா பை 2 னா, வி ஹவ் சீன் இன் தட் டயக்ராம் இட்ஸெல்ஃப் அவன் வந்து that distance between those atoms is lambda by 2. So we are going to do this with respect to lambda. நமக்கு என்ன ஃபைனலா இருக்குது, lambda into sigma max divided by pi. But this energy is equal to the energy required to create the two new fracture surfaces. இந்த எனர்ஜி ஆனா என்ன, the work done per unit area வந்து இட்ஸ் அ ஏரியா அண்டர் த கர்வ். ஆனா இந்த எனர்ஜி எதுக்காக நம்ம இது பண்ணோம், ரெண்டு சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆற அந்த சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு தான். ஸோ ஃபைனலி ஈக்குவேட்டிங் திஸ் ஒர்க் டன் ஆர் திஸ் எனர்ஜி ஈக்குவல் டு டூ மியூ எஸ் ரெண்டு சர்ஃபேஸ். ஸோ டூ டைம்ஸ் த சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ தேர்ஃபோர் லாம்டா சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை பை ஈக்குவல் டு டூ மியூ எஸ். இதில் keep your lambda on one side, the other side you are having lambda equal to 2 pi mu s by sigma max. So, இப்ப இது நமக்கு lambda கிடைச்சிருச்சு இல்லையா. இப்ப இந்த lambda ஓட value எடுத்து substitute in this equation 7-4, அதாவது sigma max is equal to lambda by 2 pi into e naught இருக்கு இல்லையா, அதுல கொண்டு போய் அதை substitute பண்றோம் அப்படின்னா what will happen is, so substituting that in equation 7-4. ஸோ நம்ம ஈக்குவேஷன், ஸோ இது அவங்க சைட்லேயே எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இ பை 2 பை ஏ நாட். ஸோ இந்த லாம்டாக்கு தான் இந்த 2 பை மியூ எஸ் பை சிக்மா மேக்ஸ்ங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ லாம்டா இன் டு இ டிவைடட் பை 2 பை ஏ நாட் இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பையும் கேன்சல் ஆயிடுது, நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன, இ இன்டு மியூ எஸ் டிவைடட் பை ஏ நாட் சிக்மா மேக்ஸ். நவ் யூ கேன் ஹாவ் யுவர் சிக்மா மேக்ஸ் ஆன் ஒன் சைட் அண்ட் யூ கோயிங் டு பிரிங் தி அதர் டேர்ம்ஸ் ஓவர் திஸ் சைட். ஸோ ஃபைனலி வாட் யூர் ஹேவிங், சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு இ இன்டு மியூ எஸ் பை ஏ நாட் த ஹோல் பவர் ஹாஃப். ஏன்னா நமக்கு இங்க இந்த சிக்மா மேக்ஸ் சிக்மா மேக்ஸ் போட்டா சிக்மா மேக்ஸ் ஸ்கொயர் வருது, சிக்மா மேக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ மியூஎஸ் பை ஏ நாட். ஸோ ஃபைனலி சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ மியூஎஸ் பை ஏ நாட் பவர் ஹாஃப். ஸோ யூசிங் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ் விச் ஆர் மோர் காம்ப்ளிகேட்டட் தேன் த சைன் வேவ் அப்ராக்சிமேஷன் ரிசல்ட்ஸ் இன் த எஸ்டிமேட்ஸ் ஆஃப் சிக்மா மேக்ஸ் ஃப்ரம் இ பை 4 டு இ பை 15, அதாவது இந்த ஓவரால் வேல்யூ. ஸோ த கன்வீனியன்ட் சாய்ஸ் இஸ் டு கீப் அஸ் இ பை 10. ஸோ இ பை 4லேருந்து 15 வரைக்கும் வரதால மோர் ஆர் லெஸ் ஒரு சென்ட்ரல் இதுன்னு எடுத்துட்டோம்னாக்கா வி கேன் கீப் எஸ் இ பை 10. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது அப்புறம் கூட பார்த்துக்கலாம். நோ கம்மிங் இன் டு தட் நெக்ஸ்ட் திங். ஸோ வாட் டு சே, இதனோட கண்டினியூட்டியை தான் இன்னும் நமக்கு முடியல. இந்த தியரட்டிக்கல் பார்ட்லாம் கூட ஓகே, நான் ஜஸ்ட் இந்த செகண்ட் ஹாஃப்லேருந்து சொல்கிறேன், மற்றதெல்லாம் ஃப்ரண்ட் ஹாஃப்லாம் ஈஸி.
postponing until later the question of where the cracks come from. It is a logical extension of the idea of the stress concentration. So, crack எங்கிருந்து வருது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் இப்போதைக்கு அதை பத்தி கன்சிடர் பண்ணாம ஸ்ட்ரெஸ் எங்க அதிகமா கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். To show how the presence of cracks will result in a reduced fracture strength. So, the figure 7.3 shows a thin elliptical crack in an indefinitely wide plate. அந்த crack உங்களுக்கு காட்டுறேன். The crack has a this one. We are speaking about this crack. This is the 7.3. This is the crack. So it is having a crack length of 2c and radius at the curvature of the tip paathanaka, it is rho t. So radius of curvature at the tip is rho t. The overall length paathana 2c. So in the maximum stress on the tip la paathana, it is given by sigma max. And overall பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் சிக்மா ஆக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது அந்த டென்சைல் இது சிக்மா ஆக்ட் ஆகுது. ஸோ த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் த டிப் இஸ் ரோட்டி அந்த கிராக்கோட லென்த் 2c. கிராக் நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம் அப்படின்னாக்கா கிராக் வந்து கொஞ்சம் எலிப்டிக்கல் கிராக், அதுவும் தின்னான கிராக். அண்ட் இந்த கிராக் இஸ் இன் அ வெரி வைடு பிளேட். ஸோ அதனால தான் இதனோட வித் ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் கிராக். இந்த மத்த ஏரோ போட்டிருக்கிறதெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது. ஸோ அந்த டிப்பில் மட்டும்தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படியே உள்ள போக போக கம்மியாயிட்டே போகுது, சென்டர்ல நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ டு ஷோ தட் திஸ் டயக்ராம். ஸோ நவ் த சிக்மா மேக்ஸ் அட் த டிப் ஆஃப் த கிராக், ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அட் த டிப் ஆஃப் த கிராக் இஸ் கிவன் பை திஸ் ஃபார்முலா. சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு 1+2 சி பை ரோ டி பவர் ஹாஃப், which in turn is approximately equal to 2 sigma c by rho t power half. அதாவது இந்த this one is being eliminated. So compared to other these things, ஒரு sigma plus 2 sigma into c by rho t அதை கன்சிடர் பண்ணப்போ இந்த ஒரு sigma நமக்கு லெஸ்ங்கிறதால we are going to neglect it. This approach assumes that the theoretical cohesive stress sigma max can be reached locally at the tip of the crack. So maximum stress on the diagram padiye paatha kuda namakku on the crack oda tip la dhaan irukku. So therefore we are going to equate this equation 7.9 with our previous equation 7.8. So that nothing but on the sigma max is equal to e mu s by a naught power half nu irundhadu illaya. So that equation with this, so adha dhaan inge side la eludhirukken parunga. E mu s by a naught power half equal to 2 sigma into c by rho t power half. So then we can solve for sigma. So இதை வச்சு இந்த சிக்மாவை நம்ம கண்டுபிடிக்கிறீங்க, சிக்மா இருக்கு இல்லையா. So keep this sigma alone on one side. So you are going to bring this rho t over here. E mu s into rho t divided by a naught into 2c. ஆனால் இது 2 வெளியே இருக்கு, இது எல்லாமே உள்ளார ஸ்கொயர் ரூட் ஆர் பவர் ஹாஃப் உள்ள கொண்டு வரப்போ இந்த 2 நமக்கு 4 இங்கே மாறிடுது. ஸோ ஃபைனலி யூஆர் ஹேவிங் த ஸ்ட்ரெஸ் ஃபார் த ஃப்ராக்சர் ஆர் த நாமினல் ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் இஸ் இ மியூ எஸ் ரோ டி டிவைடட் பை 4 ஏ நாட் சி பவர் ஹாஃப். இப்போ த ஷார்பஸ்ட் கிராக் எப்போ நடக்கும், அதாவது கிராக் ரொம்ப அப்படியே கூர்மையாக இருக்கணும் அப்படின்னாக்கா வென் யூஆர் ரோ டி ஈக்குவல் டு ஏ நாட். So when the rho t equal to a naught in the unstrained condition in the gap, it's given by sigma f equal to e mu s by 4 into c. In the rho t a naught to equal to, so rho t and a naught are cancelled. So finally you are having e mu s by 4c. So based on this, look on to a very simple problem. So calculate the fracture stress. So straight away they are asking for sigma f. You are having e kuduthutanga, mu s kuduthutanga and a naught is given. A naught ngiradha enna, the crack length is c. So on the c da inga nama sollirukom 2c on the crack edukku on the diagram la nama paathirundhom. Now when the crack length is c, it is 10 to the power of 4 into a naught. அந்த 10 டு த பவர் ஆஃப் 4ங்கிறது எதுக்கு வருதுன்னாக்கா நமக்கு க்வெஸ்சன் படி பார்த்தோம்னா இட் இஸ் நியூட்டன் மீட்டர்.
So you are going to change it into micrometer conversion. So in the 10 power minus 9, 10 power minus 6 maatrappo and the 0.25 is 2.5 micrometer a maari irukku mattabadi inda c ku thaniyana endha idala kediyadu formula maari kediyadu so e mu s so e is 100 and your mu s is 1 and since this is in gigapascals you are going to add 10 power 9 divided by 4 into c So, micro la irukkaradala 2.5 into 10 power minus 6. So, finally you are going to get 10 power 16 power 1 by 2. So, on the square root adha nam edukkrappo you are getting 10 power 8 pascals or in turn 100 megapascals. So, 10 power 8 nama megapascals a convert pannappo you are going to get this change. So know that the fracture stress is E by 1000 while the theoretical cohesive strength is E by 5. Thus we say that it's a very small crack produces a very great decrease in the stress for fractures. Okay. So this as I told already it's a very important question. Appa padichukonga idellame simple and analytical maths na. First you will be starting with on the cohesive versus the separation between atoms. அதுக்கப்புறம் அந்த சிக்மா ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் சைன் 2 பை எக்ஸ் பை லாம்டா தென் அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதுதான் நமக்கு அந்த யூ வில் பி மேக்கிங் யூஸ் ஆஃப் தட் ஏ மைனஸ் ஏ நாட் ஸோ அந்த இ எக்ஸ் பை ஏ நாட் அது அந்த எக்ஸ் இஸ் தட் சேஞ்ச் இன் லென்த் ஏ நாட்டுங்கிறது ஒரிஜினல் லென்த் தென் யூ ஆர் கோயிங் டு ஈக்குவல் தட் இ எக்ஸ் பை ஏ நாட் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் 2 பை எக்ஸ் பை லாம்டா ஸோ அந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் பண்ணிட்டு அண்ட் யூ ஆர் அசியூமிங் தட் அந்த ஏ நாட் இஸ் more or less equal to lambda by 2 na you'll be getting sigma max is equal to e by 5 adhu oru part adhiloda continuity paathanaaka fracture nadakkaradhukku we need some work to be done ana andha work alla edhukku nadakkudhu namakku andha pudhu surface form arudha so assuming that two new surface form and the surface energy is mu s so appo the work done you are going to take from 0 to lambda by 2 so you'll be getting lambda sigma max by 5 So, equating this lambda sigma max by 5 to the surface energy 2 mu s created. So, finally you will be getting lambda equal to 2 pi mu s by sigma max. So, just comparing this equation and you are going to substitute this in that previous equation. Sigma max lambda by 2 pi e by a naught. Then you will be getting sigma max is equal to e by mu s, sorry, e mu s by a naught power half. அப்போ இது வந்து த ஜென்ரல் ஒன் நவ் வென் ஐ கோயிங் டு கன்சிடர் ஒரு ரொம்ப மெலிசான ஒரு கிராக் அண்ட் இட் இஸ் இன் அ ஒயிட் பிளேட் அக்கரிங் வித் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அந்த டிப் வந்து ரோட்டி அந்த கன்சிடரேஷன்லாம் வச்சு ஒரு சிக்மா மேக்ஸ் ஃபார்ம்ல எழுதுவோம் தென் யூ ஆர் கோயிங் டு கெட் த ஃபைனல் ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த ஃபைனல் ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ்க்கு யூ ஆர் கோயிங் டு ஈக்குவேட் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அட் த டிப் ஆஃப் த கிராக் அந்த ஈக்குவேஷனையும் அந்த சிக்மா மேக்ஸ் இ மியூஸ் பை ஏ நாட் இதை ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணனா ஃபைனலி யூ பி கெட்டிங் த ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இ மியூஸ் ரோட்டி பை 4 ஏ நாட் இன்டூ சி பவர் ஹாஃப் ஸோ இப்போ அந்த ரோட்டியும் ஏ நாட்டும் மோர் ஆர்லஸ் ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா த ஃபைனல் திங் இஸ் இ மியூஸ் பை 4 சி பவர் ஹாஃப் ஸோ ஃபார் டுடே வித் திஸ் இட்ஸ் இனஃப் தேங்க்யூ